எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸில் தமிழ் குடிமகன் இசக்கி இந்த படத்தில் டைரக்டர். இந்த படத்தினுடைய நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேரன், ஆட்டோகிராஃப் சேரன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாலே கே எஸ் ரவிக்குமாரோடைய அசிஸ்டன்ட் சேரனாகவே எனக்கு தெரியும். நிறைய படங்கள், தவமாய் தவம் திறந்து, ஆட்டோகிராஃப், எவ்வளோ படம் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கருத்துக்கள் வந்துட்டு, அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்துட்டு பேசப்பட்டிருக்கும். ஆண்டவர் ராஜகிரனை வச்சு வேற லெவலில் படம் பண்ணியிருப்பாரு. இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா தவமாய் தவம் திறந்து, ராஜகிரனை வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு நல்ல இயக்குனர், நல்ல நடிகர். எனக்கு பர்சனலாக சேரனுடைய படம் பிடிச்ச படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இனி சேரனால் அப்படி ஒரு படம் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ராமன் தேடிய சீ. இன்றைக்கும் என்னுடைய ஃபேவரட் மூவி அது. என்னுடைய டிரைவில் நான் வச்சுருக்கிறேன், என்னுடைய லேப்டாப்பில் நான் வச்சுருக்கிறேன். அந்த படத்துடைய சாங் இன்னமும் என்னுடைய ஆடியோ லைப்ரரியில் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த பாட்டு ரேண்டமாக வந்துடும். மழை நின்ற பின்பு இந்த சாங்கு கல்யாணியோட வாய்ஸில் அவ்வளோ ஒரு அழகான பாட்டு. வித்யாசாகரோட மியூசிக்கில் கேட்குறதுக்கே இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த கல்யாணியோட வாய்ஸு, அவ்வளோ ஒரு அழகான படம், அவ்வளோ ஒரு அழகான கதை. எனக்கு தெரிஞ்சு சேரனுடைய ஒரு நல்ல பெஸ்ட்டு மாஸ்டர் பீஸ் அப்படின்னா எல்லாருமே ஆட்டோகிராஃப் சொல்லுவீங்க, ஆண்டவர் பூமி சொல்லுவீங்க, வெற்றி கொடிக்கட்டு, மாய கண்ணாடி, இப்படி அவர் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். பொற்காலம் இந்த மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே போவீங்க. பட் எனக்கு பிடிச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு படத்தை நான் சொல்லுவேன். ஒன்று பாரதி கண்ணம்மா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமன் தேடிய சீதை. மற்ற படங்கள் பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது, எனக்கு இந்த படம் ஸ்பெஷலாக பிடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சேரனுடைய நடிப்பு இந்த படத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும் நடிப்பு. அந்தளவுக்கு வந்து அட்டகாசமாக நடிச்சிருப்பாரு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம் அந்த. அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வாய்ப்பு இல்லாமல் இருந்து இன்றைக்கி தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு தொடங்குறாங்க. 9 மணிக்கு மேலே நம்ம பிரசாத் லேபில் 10 மணி வரைக்கும் வந்துட்டு ஈவெண்ட்டு போகும் அப்படின்னு போஸ்டரில் சொல்லியிருக்கிறாங்க. படத்துறை டைரக்டர் இசக்கி. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். சேரனுக்கு வந்துட்டு இந்த படம் இனிமே வந்துட்டு நல்ல தொடக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்த்துக்களோட வேற ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.